வணக்கம் மாணவர்களே, கடந்த வகுப்பில் தொகைநிலை தொடர்கள் என்றால் என்ன அதை பார்த்தோம். தொகைநிலை தொடர்களுடைய வகைகள் பார்த்தோம். தொகைநிலை தொடர்களுடைய வகைகள் மொத்தம் எத்தனை? ஆறு வகைப்படும். அந்த ஆறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆறில் முதலாவதாக இருக்கக்கூடியது வேற்றுமை தொகை, இரண்டாவதாக இருக்கக்கூடியது வினைத்தொகை, மூன்றாவதாக இருக்கக்கூடியது பண்பு தொகை, நான்காவதாக இருக்கக்கூடியது உவமை தொகை, ஐந்தாவதாக இருக்கக்கூடியது உம்மை தொகை, ஆறாவதாக இருக்கக்கூடியது அன்மொழி தொகை. இதில் வேற்றுமை தொகையும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் கடந்த வகுப்புலேயே பார்த்துட்டோம். இந்த அடுத்து வினைத்தொகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வினை அப்படின்னா ஒரு செயலை குறிப்பது தான் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளும் பெயரச்ச விகுதிகளும் மறைந்து நிற்க ஒரு வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். இதைத்தான் நம்ம காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன காலம் கறந்த பெயரச்சம்? அதாவது கறந்த அப்படின்னா மறைந்த, அதாவது மறைந்து வருவது. இங்கே காலம் மறைந்து வருவது தான் ஒரு பொருளாக சொல்கிறோம். அதாவது காலம் மறைந்து வரக்கூடிய வினைத்தொகை. இப்போ உதாரணமாக வீசு தென்றல் கொள் களிர் இருக்குது. இங்கே வீசு அப்படிங்கிறது ஒரு வினை பகுதி, அதே போல் கொள் அப்படிங்கிறதும் ஒரு வினைப்பகுதி. இந்த இரண்டு வினைப்பகுதிகளும் தென்றல் களிர் அப்படிங்கக்கூடிய அந்த பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை காட்டாமல் ஒரு பெயரச்சங்களாக மாறி நிற்குது. இது மேலும் எப்படி மாறுது அப்படின்னா, வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல், அதே போல் கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்னு விரிந்து நிற்குது. அதாவது மூன்று காலத்தையும் காட்டி நிற்குது. இதைத்தான் வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, உவமை தொகை. உவமை தொகை என்பது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவமை உருபு மறைந்து வருவது தான் உவமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இதில் பொருளுக்கு உவமேயம் அப்படிங்கக்கூடிய மற்றொரு பெயரும் இருக்குது. உதாரணமாக மலர் கை. இதை நம்ம விரித்து எழுதும் பொழுது மலர் போன்ற கை. இதில் மலர் அப்படிங்கிறது உவமையாக சொல்லப்படுது. கை அப்படிங்கிறது பொருள், அதாவது உவமைக்கக்கூடிய அந்த பொருள் தான் கை. இதில் போன்ற அப்படிங்கக்கூடிய அந்த உவமை உருபு மறைந்து வந்திருக்கு. இதுதான் உவமை. அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் அப்படிங்கக்கூடிய அந்த இடைச்சொல் மறைந்து வருவது தான் உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உம்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படிங்கக்கூடிய இந்த நான்கு அளவு பெயர்களை கொண்டு தான் வரும். உதாரணமாக அண்ணன், தம்பி, தாய், செய். இதில் விரித்து எழுதும் பொழுது அண்ணனும் தம்பியும் அப்படிங்கக்கூடிய இடத்துல உம்முங்கக்கூடிய அந்த இடைச்சொல் முதலிலையும் இடையிலையும் எப்படி வருது, எப்படி மறைந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனும் அப்படிங்கும் பொழுது இடையில வந்திருக்கு, தம்பியும் அப்படிங்கும் பொழுது அந்த உம்முங்கிற சொற்கள் வந்து இறுதியில் மறைஞ்சு வந்திருக்கு. அதே போல் தாயும் சேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இடையிலையும் இறுதியிலையும் அந்த உம்முங்கக்கூடிய இடைச்சொற்கள் மறைந்து வந்திருக்கு. இதுதான் உம்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா என்ன? அதாவது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, இந்த தொகைநிலை தொடர்கள் எல்லாமே வராமல் வேறு சில சொற்கள் வந்து நின்று பொருள் தருவது தான் அன்மொழி தொகை எனப்படும். இப்போ உதாரணமாக சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இது சாதாரணமாக தான் இருக்குது. இதில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அணிந்தவர் உடையவர், அதாவது சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். இப்போ அணிந்தவர் அப்படிங்கக்கூடிய அந்த சொற்கள்
புதிதாக உள்ள வந்திருக்கு. அதுதான் அன்மொழி தொகை. அதாவது தொகைநிலை தொடர்கள் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை, இந்த ஐந்தும் இல்லாமல் வேறொரு புதிய சொற்கள் வந்து நின்று பொருள் தருவது தான் அன்மொழி தொகை எனப்படும். இதில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மெசையை உடையவர் வந்தார் அப்படிங்கக்கூடிய இடத்துல அணிந்தவர் உடையவர் அப்படிங்கக்கூடிய புதிய சொற்கள் வந்து நின்று பொருள் தருது. இதைத்தான் அன்மொழி தொகை அப்படின்னு நாம் சொல்கிறோம்.